காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்லா போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட், மாதவரம், சென்னை. ஆனா சென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, தெற்கு வாழ்கிறது வடக்கு தேய்கிறது. அழகா சொன்னீங்க. எங்களுடைய அண்ணன் எடப்பாடி அவர் சொன்னார், புரட்சி தமிழர் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் சொல்லிட்டு, அது மாதிரி எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. இதுக்குமே பார்த்தீங்கன்னா, நம்ம ராயபுரம் ரயில்வே நிலையம் இருக்கு பாருங்க, அதுதான் பழமை வாய்ந்தது இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது ரயில் நிலையம். திமுகவினுடைய திறமையற்ற நிர்வாகத்தினால் ஏற்பட்ட விளைவு தான் அந்த வந்து மழைநீர் தேக்கம். மோடி வந்து ஒரு பெரிய ஜாம்பவானாங்க, எல்லாரையும் மிரட்டி அமித்ஷாவும் மோடியும் ஜோடி சேர்ந்தா வந்து எல்லாரையும் வந்து இது பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ எதிர்த்து நிக்கிறாரு பாருங்க, அதுதான் சார் ஹீரோ. பல இடத்துல சுவரொட்டி ஒட்டி இருந்தாங்க, கண்டா வர சொல்லுங்க, அது உங்களுடைய கோசம். அந்த நிலைமையில் இருக்கிற நாடாளுமன்றம் வந்து உங்களுக்கு நன்மை செய்வாரா? இவங்களுக்கு வந்து இவ்வளவு பணம் கொடுத்திருக்காரு, இவர் வந்து மாட்டின் லாட்டி, இவங்களுக்கு இவ்வளவு பணம் கொடுத்திருக்காரு. அப்படி இருக்குன்றப்போ பாத்தீங்கன்னா, ரெண்டு பேருக்கு நிச்சயம் கள்ள உறவு இருக்குது. ஸ்டாலினுக்கு அப்புறம் பாருங்க, யாரும் இல்லாம தான் போறாங்க, அந்த இயக்கமே அழிவு போகுது. வணக்கம் நேயர்களே, இன்று நம்மோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வடசென்னை தொகுதியின் மக்களவை வேட்பாளர் திரு ராயபுரம் மனு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். எதுக்கு அவர்கிட்ட ஓட்டு போடணுன்றது நேரடியாக அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் திரு மனு சார், உங்களோட இந்த பிஸியான கேம்பெயின் ஷெடியூலில் நீங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்கள் சேனலுக்காக பேசுறதுக்கு நேரம் ஒதுக்கியதற்கு முதலில் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சவுக்கும் நேயர்கள் சார்பாக ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தொடக்கத்திலே சொன்னது தான், ஒரு ஃப்ராங்காக கேட்குறேன், நான் வடசென்னை தொகுதி வாக்காளர்னு வச்சுக்கோங்க, எதுக்கு சார் உங்களுக்கு ஓட்டு போடணும், என்ன ரீசன்றதையும் சொல்லிடுறேன். நான் இங்கே ஏற்கனவே இப்போது இருக்கக்கூடிய சிட்டிங் எம்பி திரு கலாநிதி வீராசாமி அவர்கள் தமிழகத்தை ஆளும் திமுகவை சேர்ந்தவர். அவர் மக்களவை உறுப்பினராக இருந்தாங்கன்னா ஆளுங்கட்சியாகவும் இங்கே திமுக இருக்கிறதுனால எளிதாக மக்களுக்கு பல பணிகளை அவரால் செய்ய முடியும். நீங்கள் எதிர்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கிறீங்க, எந்த தேசிய கட்சிகளோடும் அதிமுக இந்த தேர்தலில் கூட்டணியில் இல்லைன்றதை நாம் மறந்துடக்கூடாது. நான் ஒரு வடசென்னை வாக்காளன் என்ற முறையில் கேட்கிறேன், திரு ராயபுரம் மனு அவர்களுக்கு நான் எதற்காக வாக்களிக்க வேண்டும் சார்? எங்களுடைய கோஷமே பார்த்தீங்கன்னா, புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கார், தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். ஸோ தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை மீட்பது தான் எங்களுடைய தலையான பணி. அது மட்டுமல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகள் மீது அவங்களுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளால் வந்து மிகுந்த அதிருப்தியில் மக்கள் இருக்கிறாங்க. அந்த அதிருப்திகளெல்லாம் வந்து வாக்குகளாக தானே மாறணும். தங்களுடைய எதிர்ப்பை வந்து மக்கள் வந்து எந்த வகையில் பிரதிபலிப்பாங்க, அதற்கு வாய்ப்பாக தான் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் பயன்படுத்துவார்கள். அவர்களுக்கு வந்து ஒரு பாடம் புகட்ட வேண்டும், அதுவும் குடும்ப அரசியல், மதவாத சக்திகள், இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொன்னால் நீங்கள் எனக்கு தான் ஓட்டு போடணும். ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க சார் நீங்கள். அண்டு நான் இப்போ கேட்குறேன் சார், நீங்கள் இப்போ இந்த வடசென்னை தொகுதி என்பது சென்னையில் இருக்கக்கூடிய மற்ற இரண்டு தொகுதிகளை விட முக்கியமான தொகுதி அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, வடசென்னை மக்களை வந்து எல்லா நிர்வாகங்களும் புறக்கணித்தே தானே வந்திருக்கிறதுன்றதான் நான் பார்க்குறேன். நானும் பல வருடங்கள் மாதவரத்தில் நான் இருந்திருக்கிறேன். வடசென்னைனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உட்கட்டமைப்பிலேருந்து பார்த்தீங்கன்னா, இவர்கள் புறக்கணிக்கப்பட்ட உழைப்பாளி மக்களாகத்தான் எல்லா நிர்வாகங்களும் பெரும்பாலான நிர்வாகங்கள் பார்த்து கொண்டு வருகிறது. ஸோ இந்த வடசென்னையில் ஏழை உழைப்பாளி மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியான இந்த வடசென்னை பகுதிக்கு பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் நீங்கள் என்ன திட்டங்களை வைத்திருக்கிறீர்கள்ன்றதை உங்கள் தொகுதி மக்களுக்கு சொல்லுங்கள். அதாவது முன்னாடி வந்து சொல்லுவாங்க, வடக்கு வந்து வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு. ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தெற்கு வாழ்கிறது வடக்கு தேய்கிறது. அழகாக சொன்னீங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆரம்பம் சென்னையினுடைய ஆரம்பம் பூர்வீக எதுன்னு பார்த்தீங்கன்னா வடசென்னை தான். கரெக்ட், இங்கே தான் எல்லாமே துவங்குச்சு. ஆனால் இது முன்னேற்றம் அடையலைன்ற காரணத்தினால, முன்னேற்றம் அடைந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரேட் ஆகிட்டாங்க, இங்கிருந்து இடமாற்றம் செய்து கொண்டார்கள் தென்சென்னை நோக்கி. இதற்கு வந்து காரணம் வந்து ஒரு முழுமையான முன்னேற்றம் வந்து வடசென்னையுடைய பாராளுமன்ற தொகுதிக்கு உருவாகலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1957 தான் முதல் பாராளுமன்றம் இது வந்து வடசென்னை என்ற பேரில் வந்து பாராளுமன்ற தொகுதியாக வந்து அமைக்கப்பட்டிருக்கு.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 11 தடவை ஏறக்குறைய 50 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெற்றிருக்கு. 50 வருஷம் எம்பியாக இருந்தது டிஎம்கே எம்பிஸ் டிஎம்கே தான். அவுட் ஆஃப் 16 பார்த்திங்கன்னா 11 வந்து பார்த்திங்கன்னா 11 தடவை திமுக தான் ஜெயிச்சிருக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன இதில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு, மக்களுக்கு ஒரு கோபம் இருக்காதா திமுகவை பார்த்தாலே? எப்போ அவங்களுக்கு 50 வருஷம் ஓட்டு போட்டுடும். இந்த பக்கம் வந்து நீங்கள் வந்து மழை பெய்தாலும் இட்டி பார்க்க மாட்டீங்க, எங்களுக்கு ஏதாவது குறை சொன்னாலும் வந்து கேட்க மாட்டீங்க அப்படின்றப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மக்கள் வந்து ஒரு கொந்தளிப்பான சூழலில் காட்சியளிக்கிறாங்க. இந்த தேர்தல் வருகின்ற போது எங்களுடைய அண்ணன் எடப்பாடி அவர்கள் சொன்னார் பாரு, புரட்சி தமிழர் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம்னு சொல்லிட்டு அது மாதிரி எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. அந்த சூழலில் பார்த்தீங்கன்னா அவங்க தேர்ந்தெடுக்கிற கட்சி ரெட்டையில் தான், புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவி அம்மா, அதன் வழியில் நின்று புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார். இதை தான் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. எதிர்காலம் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு தான். நீங்கள் இந்த வடசென்னை தொகுதிக்கு என்ன திட்டம் வச்சுருக்கீங்க? நீங்களும் இந்த பகுதியை சேர்ந்தவர், உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக நீங்கள் பார்க்குறது இந்த ஏரியாவிலே பிறந்து வளர்ந்தவர் நீங்கள், இந்த மக்களோட கஷ்டம் உங்களுக்கு நல்லா தெரியும்ன்ட்டு நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த ஏரியாக்காரர் நீங்கள் என்ன செய்கிறதா திட்டம் வச்சுருக்கீங்க? நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க உங்கள் ஊர் எப்படி இருக்குதுன்ட்டு, என்ன பண்ணலான்ற உங்களோட திட்டங்கள் சொல்லுங்கள். அதாவது ஒரு பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரிஸு ஒரு தொழிற்சாலை இருக்குத ஒழிய ஒரு பேர் சொல்கிற மாதிரி. இப்போ நீங்கள் தென் சென்னை எடுத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது. ஏன் அது மாதிரி வட சென்னையில் வரணும்னா ஒரு யூனிவர்சிட்டி கொண்டு வாங்கினா புதுசாக தலைவர் பேரில் ஏதாவது ஒரு யாராவது தலைவர் பேரில் ஒரு பெரிய யூனிவர்சிட்டி கொண்டு வாங்கினேன். தென் சென்னையில் பார்த்தா ஒரு மிகப்பெரிய லைப்ரரி இருக்குது, ஏன் அந்த மாதிரி ஒரு லைப்ரரியை வட சென்னை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வாங்கினேன்? அது மட்டுமல்ல உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம ராயபுரம் ரயில்வே நிலையம் இருக்குது பாருங்கள், அதுதான் பழமை வாய்ந்தது இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா 2வது ரயில் நிலையம். அதை வந்து முனையமாக மாற்றுங்க. சென்ட்ரல் நம்ம எக்போர் மாதிரி மாற்றணும்னு சொன்னால் சார் ஒரு இது ஃபேஸ் வேல்யூ பண்ணணும், ஃபேஸ் வேல்யூ லிஃப்ட் பண்ணணும்னு சொன்னால் சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய டெவலப்மெண்ட் வந்தால் தான் பண்ண முடியும். அது மாதிரி பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு விளையாட்டு திடல், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய சென்னை நேரு ஸ்டேடியம் இருக்குது, தென்சென்னையில் பார்த்தீங்கன்னா அம்மா பேரில் ஒரு ஸ்டேடியம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேடியத்தை இங்கே உருவாக்குங்களேன். எதையுமே உருவாக்காமல் அந்த மக்கள் எப்படி வந்து முன்னேற்றம் காண முடியும்? அதனால் அங்கே என்ன ஆகுதுன்னு சொன்னால் முன்னேற்றம் அடைகின்ற மக்கள் வந்து அவங்கள எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா எந்த பகுதியில் முன்னேற்றம் ஏற்கனவே இருக்குதோ அந்த பகுதிக்கு மாறிடுறாங்க. உடனே மயிலாப்பூருக்கு போகணும், இல்லை டி நகர் போகணும், இல்லை வேளச்சேரி போகணும்னு தான் மக்களுடைய எண்ணம் இருக்குது. ஐயோ இனிமேல் ஒன்னார்பேட்டை வேணாம்ப்பா நமக்கு, இனிமேல் இந்த பக்கம் வேணாம் நமக்கு, காசிமீடு நமக்கு வேணாம் அப்படின்ற எண்ணம் வந்து உருவாயிடுது. இதை மாற்றி அமைக்கணும்னு சொன்னால் இப்போது கிளாம்பாக்கத்தில் பண்ணுறீங்க, ஏன் ஒரு பஸ் நிலையத்தை இந்த பக்கம் பண்ணுங்களேன். ஓய் 800 பொன்னேரி இடத்துல எவ்வளோ ஏரியா இருக்குங்க. அரசாங்க இடமே பார்த்திங்கன்னா 1000 கணக்கான ஏக்கர்கள் இருக்குது. அது மாதிரி வித்தியாசமாக சிந்திங்களே. நீங்கள் வந்து ஒரு எய்ம்ஸை கொண்டு வாங்க, எய்ம்ஸை கொண்டு வந்து சொன்னால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, எங்கே போக போகிறீங்க, எங்கே இருக்குதுன்னு சொன்னால் வட சென்னையில் இருக்குது, வட சென்னை பாராளுமன்ற தொகுதி இருக்குது. அப்படி தான் சார் வளர்ச்சி வரும். இன்றைக்கி நீங்கள் என்ன சொல்கிறதுக்கு அங்கே இருக்குது? ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை என்னன்னு சொன்னீங்கன்னா வரி எங்கேருந்து அதிகமாக வசூலாகுதுன்னு பார்த்தீங்கன்னா வட சென்னை தான். ஏன்னு சொன்ன தொழிற்சாலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அதிகமாக கட்டுறாங்க. அரசாங்கத்துக்கு போகிற எல்லா வரியும் அதிகமாக வந்து எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா வட சென்னையில் தான் வருது. ஆனால் அதற்குரிய பங்களிப்பு வந்து இது வரைக்கும் வட சென்னை பாராளுமன்ற தொகுதிக்கு போகலை. இன்னி கூட காலைல நாங்கள் வந்து ஒரு நேருக்கு நேர் பேட்டியில் ஒரு கலாநிதி வீராசாமி கிட்ட பேசணும். அப்போ அவர் என்ன யதார்த்தமாக பேசுகிறாரா என்னன்னு எனக்கு புரியல. 4181 கோடிக்கு அது வேறு அவர் புள்ளி விபரத்தோடு சொல்கிறார், 4181 கோடிக்கு திட்டங்கள் நிறைவேற்றிடும்னு சொல்கிறாரு. என்ன பண்ணாருன்னு கேட்டால் நான் புக்கு போட்டிருக்கிறேன், அதை நான் கொடுக்குறேன். அப்புறம் எதுக்கு 4181 கோடி உள்ளபடியே செலவு செய்திருந்தால் இன்னாரா அது வந்து என்ன மாதிரியான ஒரு முன்னேற்றம் அடைந்திருக்கும்? நீங்கள் சிந்திச்சு பாருங்க. நீங்களும் பல முறை அந்த பக்கம் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த வருஷம் இப்போ 3 வருஷத்துக்கு அப்புறம் ஏதாவது புதுசாக ஏதாவது டெவலப் ஆகிருக்குதாங்க, இன்னும் மோசமாக தான் இருக்குது. அதுதான் சொல்கிறேன் சார். நீங்கள் சொன்னது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று இருக்குது சார், நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. பொருளாதாரத்துக்கு கணிசமான பங்கை அளிப்பது வடசென்னையாக இருக்கிறதுன்னு சொன்னீங்க, ஏன்னா இங்கே தொழில்கள் நிறைய இருக்குதுன்னு சொன்னீங்க. அதை தாண்டி நான் இதை எப்படி பார்க்குறேன்னா இந்த இடத்துல வந்து அரசாங்கங்களே கூடுதல் கவனம் செலுத்தணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மற்ற பகுதிகளை ஒப்பிடும்போது இங்கே உழைப்பாளி மக்கள் தொழிலாளிகள் அதிகம் இருக்கிறாங்க.
ஸோ இவர்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்கு தான் அரசுகள் திட்டம் இயற்ற வேண்டும் நினைக்கிறேன். நீங்களே ஒப்புக்கொள்வது போல தொடர்ந்து பல அரசுகளும் வந்து பல மக்கள் பிரதிநிதிகளும் சரி அரசுகளும் சரி இந்த வடசென்னையை ஒரு புறக்கணிக்கப்பட்டு எனக்கு உள்ளபடியது வருத்தம் நான் அதை சொல்கிறேன். ரொம்ப எளிய உதாரணமாக சொல்லணும்னா சமீபத்தில் டிசம்பர் மாதத்தில் வந்த இந்த மழை வெள்ளம் உங்களுக்கு நினைவிருக்கும். நான் போனேன், நான் உங்கள் கட்சியும் சேர்த்து தான் நான் விமர்சனம் பண்ண போகிறேன். நான் இந்த 2 நாட்கள் மழை பெய்து முடித்த பிறகு நான் அங்கே போனப்போது ராயபுரம் தான் ஃபஸ்ட்டு போனேன். ராயபுரம் போயிட்டு அது பேசின் பிரிட்ஜ் வரைக்கும் போனேன். இவ்வளோ தூரம் காவல் தண்ணி சார், அதில் தான் போனேன். அந்த ஜனங்க சொன்னது என்னென்னா தண்ணி உடனே வடியில் அதுன்னா கூட பரவாயில்ல, சாப்பாடாவது கொடுக்கணுங்க, எதுவுமே கொடுக்கல, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வர்றீங்க, எந்த உதவியும் எங்களுக்கு வரல. பக்கத்தில் ஒரு தனியார் டாக்டர் மருத்துவமனை வச்சுருக்கார், தனியார் மருத்துவமனை வச்சார், அவர் தாங்க எங்களுக்கு பிஸ்கெட்லாம் வாங்கி கொடுத்து மேலே தங்க வச்சார், எந்த உதவியும் எங்களுக்கு வரவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதிமுக மீதும் இந்த குற்றச்சாட்டை அந்த மக்களை வைத்தார்கள். பட் அதிமுக மீது கொஞ்சம் கம்மியாக குற்றச்சாட்டு, ஏன்னா நீ ஆட்சியில் இல்லை, உங்களை இந்த இதுக்கு பண்ணுறது இல்லை. இருந்தாலும் ஒரு ஒரு அரசியல் கட்சியினர் இருப்பவர்கள் நம்மளோட சக மனிதர்கள் தானே, இது இவங்களுக்கு செஞ்சுருக்கணும். உங்கள் கட்சி மீது இந்த விமர்சனம் இருக்குது. திமுக சுத்தமாக 4 நாளைக்கு வரல, ஊடகங்கள்லாம் போய் அந்த காவத்தண்ணியில் நீந்தின பிறகு தான் திமுக ஓ இந்த தண்ணி நிற்கிதான்ற மாதிரியான பேச்சு இருந்துச்சு. மொதல் 2 நாள்லாம் சென்னை மீட்ட திமுகன்னு இவங்க ஹேஷ்டாக் போட்டு கொண்டாடிட்டு இருந்தது உங்களுக்கு நினைவிருக்கும்னு நினைக்கிறேன். குறைந்தபட்சம் இது போன்ற வெள்ளம் வந்துச்சுன்னா இந்த வடசென்னையை இதுலேருந்து பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஐடியாஸ் வச்சுருக்கீங்க சார்? இல்லை, இந்த மழை வெள்ள காலத்தில் வந்து சமீபத்தில் பெய்த மழையில் வந்து ஒரு மிகப்பெரிய வெள்ளக்காடாக மாறினதுக்கு காரணம் திமுகவினுடைய ஒரு திறமையற்ற நிர்வாகம் தான் காரணம். அவங்க வந்து 4000 கோடி நாங்கள் செலவு செய்துட்டோம், 4000 கோடி செலவு செய்து சொல்லிட்டு எல்லா ரோடையும் நோண்டி நோண்டி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் வந்து நாங்கள் கட்டிட்டோன்னு சொல்லி சொல்லினா அப்போ வந்து ப்ராப்பராக ஒரு ஐடியா எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய விளைவு தான் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ரிவர்ஸ் ஆகிருக்கு தண்ணி. உங்களுக்கு வந்து போக வேண்டிய தண்ணி ரிவர்ஸ் ஆச்சுன்னு சொன்னால் என்ன ஆகும், இருக்கிற ஏரியாவே இன்னும் கொஞ்சம் மேலே தண்ணி வந்துடும். அதுதான் நடந்தது சென்னையில். அதாவது திமுகவினுடைய திறமையற்ற நிர்வாகத்தினால் ஏற்பட்ட விளைவு தான் அந்த வந்து மழைநீர் தேக்கம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சுணக்கம் உடனடியாக வந்து உடனே ஒரு பம்ப் செட்டு, அதாவது ஏற்கனவே வந்து வானிலை அறிக்கை எல்லாம் கொடுத்துட்டாங்க, கடுமையான புயல் இருக்க போதும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. கொடுக்குறப்போ வந்து அதுக்கு உண்டான வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இவங்க எடுத்துருக்கணுமா இல்லையா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்டையர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரம் ஆட்சி அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்குது, அவங்க தான் இதுக்கு பொறுப்பு இருக்கணும். சார் நான் அதை விஷயம் சொல்லிடுறேன் சார், செல்போன் சிக்னல் இல்லை சார் ஒரு வாரம், குறைந்தபட்சம் கம்யூனிகேஷனுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, தண்ணி உடனே வடிக்க முடியலன்றது நான் ஒத்துக்கிறேன். செல்போன் கம்யூனிகேஷன் கூட இல்லாமல் இருந்துச்சு, நீங்கள் ப்ளீஸ் கண்டினியூ சார். அதாவது மின்சாரத்தை உடனே துண்டிச்சுட்டு எத்தனை பேர் எல்லாமே கீழ் மாடியில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2வது மாடிக்கு போயிட்டாங்க. 2வது மாடியில் போயிட்டு ஒரு பேசிக் கம்யூனிட்டிஸ் கூட கிடையாது, எல்லாத்துக்கும் கஷ்டம். இதெல்லாம் வந்து இதனுடைய வெளிப்பாடு வந்து இந்த தேர்தலில் நிச்சயம் வெளிப்படும் சார். நீங்கள் பாருங்கள் மக்களுடைய கோபம் வந்து எப்படி வெளில வரும்போதுன்றதை பாருங்கள். அதாவது இவங்க வந்து டெபாசிட் வாங்குறதே கஷ்டமாக இருக்குன்றது தான் என்னுடைய கணிப்பு. ஏன்னா மக்கள் அந்தளவுக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையுமே கோபமாக தான் இருக்கிறாங்க. பால் விலை உயர்வு சார், யாராவது ஒருத்தர் குழந்தைங்க ஐஸ்கிரீம் இப்போ தான் சாப்பிடுங்க, ஆவின் ஐஸ்கிரீம் விலையை போய் அதை வெயில் காலத்தில் போய் ஏற்றுவாங்களா? அவர் என்ன முதல்வருன்னு தெரியல எனக்கு, என்ன இதெல்லாம் சிந்திக்கிறாரா என்ன? சரி இதெல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது யார், குழந்தைங்க தான் அதிகமாக விரும்பி சாப்பிடும், கோடையில் தான் சாப்பிடும், கோடை அதுவும் சம்மர் சீசனில் போய் ஏற்றுறாருன்னு சொன்னால், விலையை ஏற்றுறாருன்னு சொன்னால் நம்ம வரப்போய் என்ன நினைக்கிறது? இன்னொன்று பேசிக்காக பாருங்கள், இது எல்லாரும் அப்சர்வ் பண்ணாமல் இருக்காங்க. வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா சராசரியாக பார்த்தீங்கன்னா 110,000 கோடி கடன் வாங்குறாரு. 110,000 கோடி வந்து கடன்காரனாக ஆக்கினே போகிறார். இவர் இப்படியே பண்ணிட்டு போனான்னு வச்சுங்க தமிழ்நாடே திவாலாகி போயிடும். உண்மையிலே பார்த்தீங்கன்னா 110,000 கோடி, ஆனால் இவ்வளோ விலைவாசி உயர்வு, எதை எடுத்தாலும் உயர்வு, மின் கட்டணமாக உயர்வு, பதிவுத்துறை கட்டணமாக உயர்வு, உங்களுக்கு வந்து நம்ம வீட்டு வரியாக உயர்வு, சொத்து வரியாக உயர்வு, கழிவுநீர் குடிநீர் வரியாக எல்லாம் உயர்வு, எல்லாத்தையும் உயர்த்திட்டீங்க. உயர்த்தினதுக்கு அப்புறமும் 110,000 கோடி கடன் வாங்கிறதுக்கு வருஷத்துக்கு வாங்கிறதுக்கு என்ன வந்து தேவைகள் இருக்குது? அப்படி என்ன ஒரு புது டெவலப்மெண்ட் பண்ணிட்டீங்க? இது 5 ஆண்டு காலம் அல்லது 7-8 ஆண்டு காலத்தில் அதிமுக வாங்கிய கடனை விட அதிகமாக இந்த 3 ஆண்டு காலத்தில் வாங்கிவிட்டார்கள். இனிமேல் கடன் வாங்கிறதுக்கு ஸ்பேஸ், அந்த பஃபர் ஸ்பேஸ்லாம் இல்லாத அளவுக்கு இவங்க கடன் வாங்கியிருக்காங்க. அடுத்த ஆண்டு பட்ஜெட்டெல்லாம் இவங்க எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு உள்ளபடியே மலைப்பாகத்தான் இருக்கிறது.
மிஸ்டர் மனோ, உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான கேள்விங்க சார். இப்போ உங்களுக்கு எதிரே நிற்கக்கூடிய சிட்டிங் எம்பியான திரு கலாநிதி வீராசாமி அவர்கள் ஒரு 4-5 கட்சி வலிமையான கட்சிகளோடு கூட்டணி அமைத்து ஒரு வலுவான அணியாக அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேமுதிக என்ற கட்சியை தவிர பெரிய கட்சிகளோடு கூட்டணி இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் இப்போ நம்ம நேர்காணலில் பேசும்போதே மக்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தின் காரணமாக டெபாசிட் வாங்குவாங்களான்ற சந்தேகம் எனக்கு இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்க. இது ஒரு அதிகப்படியான கிளைமா தெரியலையா? அவங்க வலுவான கூட்டணி நம்பர்ஸ் பேப்பரில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்க ஓட்டு பர்சன்டேஜ் இப்போ வச்சு மட்டும் நான் கேட்குறேன் இந்த கேள்வியை. சார், அதிமுகவுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா 2014 வந்து 39 தொகுதியிலும் இரட்டை இலச்சினத்தை நிற்க வச்சு 37 தொகுதியை ஜெயிச்ச கட்சி சார் இது. கூட்டணியெலாம் வந்து திமுக மாதிரி பலவீனமான இருக்கிற கட்சிக்கு தான் கூட்டணியுடைய பலம் தேவையை தவிர்த்து, ஏற்கனவே பலம் வாய்ந்து இருக்கின்ற கட்சியான அதிமுகவுக்கு வந்து கூட்டணி வந்து இட்ஸ் அடிஷ்னல் பெனிஃபிட் தானே தவிர்த்து அவங்களால தான் பெனிஃபிட் சொல்ல முடியாது. திமுக என்றைக்காவது தைரியமாக, அதிமுக தான் தைரியமாக 39 இடத்துலையும் நின்று இருக்கு, 234 இடத்துலையும் சட்டமன்றத்துலையும் நின்று இருக்கு. இந்த வரலாறை படைச்சது வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவி அம்மா தான். இவ்வளோ பெரிய வரலாற்று சொந்தக்காரர் சார் நாங்கள். எங்களை வந்து நீங்கள் இவ்வளோ ரொம்ப சுருக்குறீங்க. ஐயோ சார், நான் வந்து அதிமுகவோட பலத்தை நான் குறைச்சி மதிப்பிடலை. நீங்கள் சொன்ன 2014 மற்றும் 2016 வரலாறு யார் மீதும் மறுக்க முடியாத வரலாறு. ஹஸ் பீன் ப்ரூவ்ட். ப்ரூவ்டு, நான் அதை மறுக்கலை. அட் த சேம் டைம் இயல்பா மக்கள் மனதில் ஒரு கேள்வி வரும்ல, சார் அன்னைக்கு ஜெயலலிதா இருந்தாங்க, இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார், ஜெயலலிதா அவர்களுக்காக வாக்களித்தார்கள் மக்கள், இன்னைக்கு இவர் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார், அம்மாவுக்கு வாக்களித்த மாதிரி இப்போ வாக்களிப்பாங்கன்ற ஒரு கேள்வி எடுத்தானே செய்யும். சார், உங்களுக்கு வந்து மக்களுடைய மனநிலையில் பார்த்தீங்கன்னா இந்த மோசமான முதல்வர் ஸ்டாலினுடைய அரசாங்கத்தினால ஒவ்வொருத்தருடைய வாயில் உச்சரிக்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா அண்ணன் எடப்பாடியார் என்ற பேர் தான். அவராட்சி சிறப்பாக இருந்தது, அவரே தொடர்ந்து தான் இன்னும் நல்லாயிருக்கும் சொல்லி ஒவ்வொருத்தரும் அண்ணன் எடப்பாடியார் உச்சரிக்க வைக்கின்ற வேலையை தான் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கார். தன்னுடைய திறமையற்ற செயல்பாடுகளால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்களை மக்கள் வந்து நினைக்கின்ற அளவிற்கு இவருடைய செயல்பாடுகள் இருக்குது, முதல்வருடைய செயல்பாடு. அதனால் நிச்சயம் சொல்லுவோம் சார், மக்கள் வந்து நீங்கள் வந்து கொந்தளிச்சிட்டு இருக்காங்க, யாரும் வந்து ஒரு நிம்மதியாக இல்லை. போத் சென்ட்ரலும் சரி ஸ்டேட்டும் சரி, இங்கே சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு விற்றுருந்த சிலிண்டர் வந்து இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் வந்து 1200 ரூபாய், இது 300 மடங்கு உயர்ந்துருது. பெட்ரோல் டீசல் பார்த்திங்கன்னா 60 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் இருக்குது. இதெல்லாம் மக்கள் சிந்திக்க தானே செய்வாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு 15 லட்சம் கோடி இது 15 லட்சம் ஒரு ஒரு அக்கௌண்ட்லேயும் போடுறானு, அதையும் ஏமாத்திட்டார். ஒரு அக்கௌண்ட் 1 லட்சமாவது போட்டுருக்கலாமா சார்? 10 ஆண்டு காலத்துக்கு வந்து 1 லட்சமாவது போட்டிருக்கலாமே. எதையுமே போடாமல் மக்கள் வந்து இன்றைக்கி எல்லாமே கொந்தளிச்சிருக்கிறாங்க சார், எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலுக்காக காத்துட்டுருக்குறாங்க. இன்றைக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களுடைய மனநிலையை வந்து யாராலையும் புரிஞ்சுக்க முடியும், எல்லாம் மௌனமாக இருக்கிறாங்க. பார்த்தா சிரிக்கிறாங்க, ஆயினா ஆயின்றாங்க, வணக்கம்னு சொன்னால் வணக்கம்னு சொல்கிறாங்க, அவ்வளோதானே தவிர்த்து தான் என்ன பண்ண போகிறேன்றது வெளில சொல்ல மாட்டுறாங்க, அமைதியாக இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், ஒரு மிகப்பெரிய புரட்சி, நான் சொன்னது நடக்குதா இல்லையா பாருங்கள், நாங்கள் திருப்பி சந்திக்க போகிறோம். நீங்கள் திமுக வந்து எல்லா இடத்துலையும் டெபாசிட் எழுந்ததுன்ற செய்தி வரப்போகுது பாருங்கள். சார், நீங்கள் ஒரு சீனியர் பொலிட்டிஷியன், நீங்கள் நான் நீங்கள் சொல்கிற இந்த வார்த்தைகளை நான் எளிதாக கடந்து போகல. நான் மக்கள் அமைதியாக மனதில் கோபத்தோடு இருக்கிறார்கள், அது இந்த தேர்தலில் தமிழகம் முழுக்க பிரதிபலிக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க. நானும் வந்து மக்கள்கிட்ட கோபம் இருக்கிறது, அதுதான் பத்திரிகையில் தானே நடத்திட்டு இருக்கோம், நானும் மக்கள்கிட்ட கோபம் இருக்கிறதுன்றதை நானும் உணர்ந்து கொள்கிறேன். ஆனால் இப்போது வரக்கூடிய கருத்து கணிப்புகள் இந்த கூட்டணிகளின் அடிப்படையில், ஃபஸ்ட்டு வந்த கருத்து கணிப்பு இந்தியா டுடேன்னு நினைக்கிறேன், 39.0 வந்துச்சுன்றது உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சர்வே ஏதோ வந்து 35.43 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. நீங்கள் இந்த மக்கள் ஆட்சியின் மீது கோபமாக இருக்கக்கூடிய இந்த மக்கள், இந்த மக்களின் இந்த கோபம் இந்த தேர்தலில் பிரதிபலிக்கும் என்று நினைக்கிறீர்களா? ஏன் ஸ்பெசிஃபிக்காக நான் இதை கேட்குறேன்னா, ஆல் சடன் இது வந்து பிரதமருக்கான தேர்தல், இதில் மாநில அரசு மேலே கோபம் இருந்துச்சுன்னா இதில் ஏன் மக்கள் அந்த கோபத்தை செலுத்த வேண்டும்? சார், பிரதமருக்கான தேர்தல் தான். அதே சமயத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணியில் இருக்குது, அவங்களும் ஒன்றும் பிரதமர் வேட்பாளர் ஒன்றும் அறிவிக்கலையே.
பிரதமர் வேட்பாளரே அறிவிக்காம தானே அவங்களும் தேர்தல் சந்திக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு மட்டும் எப்படி ஓட்டு போட்டுருவாங்க? நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா 2014 அம்மா வந்து பிரதமர் வேட்பாளரை அறிவிக்கலை. பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட கட்சியோட கூட்டணியும் கிடையாது, தனியாக நின்னாங்க. எஸ், மாபெரும் வெற்றியை வந்து மக்கள் வாரி வழங்கலையா சார்? மக்கள் தான் சார் எஜமானர்கள். ஜனநாயக நாட்டில் வந்து தேர்தல் களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தான் எஜமானர்கள். நிச்சயம் அவர்கள் வந்து கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு வந்து எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகன்ற கூட்டணிக்கு தான் அதனுடைய ப்ளஸ் வந்து சேரும். சார், இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போதே வந்து இந்த பிஜேபியின் மீதும் இந்த சிலிண்டர் உள்ளிட்ட கடுமையான விலைவாசி உயர்வின் காரணமாக மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் மீது மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள்னு சொன்னீங்க. இந்த ஒரு சரியாக சொல்ல வேண்டுமென்றால் செப்டம்பர் 2023 அன்று தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியுடனான தனது உறவை துண்டித்துக் கொண்டுள்ளது. அப்படி இருக்கும்போது இந்த மத்திய அரசோட மோசமான கொள்கைகள், விலைவாசி உறவு உள்ளிட்ட பல்வேறு கொள்கைகளுக்கு நீங்களும் தானே பங்குதாரராக இருந்திருக்கின்றீர்கள். எப்படி உங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் கூட்டணி முடிச்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு நீங்கள் மத்திய அரசை விமர்சனம் செய்வதை மக்கள் எப்படி பார்ப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்களை சந்தேகத்தோடு பார்க்க மாட்டார்களா? சார், திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா காங்கிரஸோடையும் ஒரு 10 ஆண்டு காலம் வந்து பதவியில் வந்து கூட்டணியாக இருந்திருக்கிறாங்க. பிஜேபியில் வாஜ்பாய் அரசுலேயும் ஒரு 5 ஆண்டு காலம் கூட்டணியில் வந்து பதவியை வந்து வகிச்சிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விபி சிங் ஆட்சியிலையும் வந்து முரசொலி மாறன் மந்திரியாக இருந்திருக்கிறார். அதற்கப்புறம் நீங்கள் யோசனை பார்த்தீங்கன்னா தேவகவுடா ஏகே குஜரால் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 17 ஆண்டுகள். ஸோ அவங்களுக்கு தான் சார் வந்து பதவி வரி, கொள்கையை பற்றிலாம் அவங்களுக்கு சிந்தனை கிடையாது சார். அவங்களுக்கு தேவை ஆட்சி அதிகாரம், அதன் மூலம் தான் தன்னுடைய குடும்பம் வளர வேண்டும், இதுதான் அவங்களுடைய சிந்தனை. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், அம்மா காலத்திலேருந்து பாருங்கள், தமிழருடைய பிரச்சனை அவங்களுடைய உரிமைக்கு ஏதாவது ஒரு பங்கம் வருதுன்னு சொன்னால் உடனடியாக குரல் கொடுத்து வெளில வருகின்ற துடிச்சல் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக தான் சார். அதுதான் இன்றைக்கி அந்த எடப்பாடி அவர்கள் பண்ணியிருக்கிறார். தமிழர் நலனுக்கு விரோதமாக நீ போறியா? தேவையில்லை, அந்த கட்சி நமக்கு வேணாம் அப்படின்ற முடிவு எடுக்கிறார். இது வந்து மக்கள் ஏற்றுப்பாங்க சார். இன்றைக்கி வந்து மக்கள் பார்த்திங்கன்னா அண்ணன் எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு ஹீரோவாக பார்க்குறாங்க. ஏன்னா மோடி வந்து ஒரு பெரிய ஜாம்பவனாங்க, எல்லாரையும் மிரட்டி அமித்ஷாவும் மோடியும் ஜோடி சேர்ந்தால் வந்து எல்லாரையும் வந்து இது பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ எதிர்த்து நிற்கிறார் பாருங்கள். அதுதான் சார் ஹீரோ. நீங்கள் இவரை பாருங்கள், முதல்வர் ஆட்சியில் இல்லாத போது கோ பேக் மோடின்னு வார், ஆட்சிக்கு வந்தோடனே வெல்கம் மோடின்னு வார். சமீபத்தில் நீங்களாம் பார்த்துருப்பீங்க, வெள்ளக்கொடி இது வெள்ளை குடம் பிடிச்சின்னு போன அதிசயம்லாம் நடக்குது. அது எப்படி தேடி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல, வெள்ளை குடம் வேறு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்சி அதிகாரம் பயம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கும் திமுகவும் தான் இருக்கும் வழி. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அம்மாவுடைய வழியிலும் புரட்சித் தலைவர் வழியிலும் வந்த தொண்டர்கள் இதற்கெல்லாம் பயட மாட்டோம் சார். எடுத்தால் முடிவு எடுத்தது தான். எவ்வளோ பேசி பார்த்தா உங்களுக்கு தெரியாதது இல்லை. தெரியும் சார், தெரியும் சார். எவ்வளோ முயற்சி பண்ணாங்க, மீண்டும் கூட்டணி மிரட்டல் வரைக்கும் போச்சு சார். மிரட்டல் என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க. நாங்கள் அடிப்பணிவே இல்லையே, மடியிலையும் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. முடிஞ்சது நீங்கள் பாருங்கள், நாங்கள் சட்ட ரீதியாக சந்திக்கிறோம் சொல்லி தைரியமாக இருந்தோம்ல, அந்த தைரியம் திராணி இவங்களுக்கு இருக்கா? திமுகவுக்கு இருக்கா? ஃபேர் எனஃப். நீங்கள் பாருங்கள், அந்த தேர்தல் பத்திர ஊழலில் பார்த்தீங்கன்னா மார்ட்டின் வந்து பார்த்திங்கன்னா லாட்ரி அதிபர் மார்ட்டின், அவங்களுக்கு வந்து 1,000,000,000 கொடுத்துருக்காரு, இவங்களுக்கு 500,000,000 கொடுத்துருக்காரு. சமபாதியாக கொடுத்துருக்காரு சார். அப்போ ரெண்டு பேருக்கு அவர் தானே பாலம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட கள்ள உறவு வைத்திருக்கின்ற இயக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழக முதல்வர் ஸ்டாலினுடைய குடும்பம் தான் வந்து பார்த்திங்கன்னா மறைமுகமாக பிஜேபியோட ஒரு கள்ள உறவையும் வச்சுருக்கிறாங்க. எங்களை அது மாதிரி நீங்கள் குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து பிஜேபியோடு நாங்கள் வந்து அந்த மாதிரி தொடர்புகள் இருக்கிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் இதையே எடுத்துக்கலாம். மார்ட்டின் லாட்ரி எப்படி ரெண்டு ஒரே ஆள் ரெண்டு பேரும் கரெக்டாக கொடுத்துருக்காரு பணம்? ரெண்டு பேரும் அவருக்கு பிடிச்சிருக்கு, அவருக்கு ரெண்டு பேரும் பிடிச்சிருக்கிறதுனால ரெண்டு பேருக்கும் கொடுத்துருக்கிறார். பிஜேபிக்கும் கொடுத்துருக்கிறாரு, திமுகவுக்கும் கொடுத்துருக்கிறார். இது எனக்கே உள்ளபடியே வியப்பாக தான் இருந்துச்சு. என்னென்னா அவர் மார்ட்டின் வந்து அவரோட சம்பாத்தியம் வந்து இந்த
சட்டவிரோத லாட்டரி விற்பனை தான். ஏன்னா அவர் மீது 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் அமலாக்கத்துறையில் நிலுவையில் இருக்குது. கேரளாவில் கேஸ் இருக்குது. நார்த் ஈஸ்ட்டு பூரா அவர் மேலே வழக்கு இருக்குது. அவர் அப்படிப்பட்ட திரு மார்ட்டின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பெரும் தொகையை கொடுத்துருக்கிறார். அதற்கு நிகரான தொகையை, அதை விட அதிகமான தொகையை பிஜேபிக்கும் கொடுத்துருக்கிறார் என்பது உள்ளபடியே வேப்பாக தான் இருக்குது. நீங்கள் சொல்கிறது போல் இந்த பிஜேபி மற்றும் திமுக ரகசிய உறவில் இருக்காங்கன்றதுக்கு இந்த பத்திர ஊழல் மற்றும் திரு மார்ட்டின் அவர்கள் இரு கட்சிகளுக்கும் அதிக தொகையை கொடுத்ததே ஒரு அடிப்படையாக வச்சுக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? இது எழுத்துப்பூர்வமாக வெளிப்படையாக தெரியல சார். இது நான் ஒன்றும் இது வந்து இப்படி இருக்கும்னு சொல்லலையே. எஸ்பிஐ பேங்க் வந்து வெளியிட்டிருக்கு, இவங்களுக்கு வந்து இவ்வளோ பணம் கொடுத்துருக்காரு, இவர் வந்து மார்ட்டின் லாட்ரி, இவங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுத்துருக்காருன்னு. அப்படி இருக்குன்றப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு நிச்சயம் கள்ள உறவு இருக்குது. அதனால தான் இவர் வெள்ளக்கொடையோடு போகிறாரு. எப்போ பார்த்தாலும் இன்றைக்கி வந்து பேசுகிறாரு, மோடி எதிர்க்கிற மாதிரி ஒரு பேச்சு. என்ன பேச்சுங்க இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு முதல்வருடைய அந்தஸ்தில் முதல்வர் வந்து பிரதமர் வந்து பொய் சொன்னார், நீங்கள் வந்து அவருக்கு ஒரு பாடம் புகுத்துங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பேசுகிறாரு. ஏன் நான் கேட்குறேன், உங்கள்கிட்ட தான் 38 MP இருக்காங்களே, மழைநீர் வெள்ளத்தில் வந்து அவர் வந்து அந்த பாதிப்புக்கு வந்து பணம் கொடுக்கலன்னு சொன்னால் ஏன் நீங்கள் வந்து பாராளுமன்றத்தை முடக்க வேண்டியதானே? அதை முடக்காம வந்துட்டு அங்க குரலையே எழுப்பாம அங்க போனா பவ்யமா இருந்துட்டு வந்துட்டு இங்க வந்து அதுவும் தேர்தல் நேரத்துல வந்து இவர் சொல்றாருன்னு சொன்னா, இதெல்லாம் வந்து மக்கள் வந்து நல்லா கவனிப்பாங்க சார். இன்னைக்கு மக்கள் வந்து நல்லா சிந்தனை செய்கின்ற பக்குவத்தில் இருக்காங்க சார். சிந்திக்கின்ற திறன் வந்து இன்று வந்து மக்கள் இடத்துல அதிகமாயிடுச்சு. அதனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இவங்களுக்குள்ள கள்ள உறவு வந்து நல்லா வெளிப்படையா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் வந்து வாக்களிக்கின்ற போது நிச்சயம் நமக்கு தெரியும் சார். ஒரு திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தலில் பிஜேபியை விட அதிகமாக அதிமுகவை கூடுதலாக விமர்சனம் செய்கிறார்ன்றது அவரோட பிரச்சார கூட்டங்கள் மற்ற இடங்களில் பார்க்க முடியுது. 3 வருடங்களாக அதிமுக ஆட்சியில் இல்லை. அப்படி இருந்தும் அவர் அதிமுகவை தீவிரமாக முதல்வர் அவர்கள் விமர்சனம் செய்வதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அது மட்டும் இல்லை, உங்கள் கட்சியினரும் சரி, இத்தனைக்கும் நீங்கள் தனியாக நிற்கிறீங்க. இன்றைக்கி தேசிய கட்சியோட ஒரு கூட்டணியில் கூட இல்லை, பிஜேபியோடையும் கூட்டணியில் இல்லை. நீங்கள் பிஜேபியோட கூட்டணியில் இருந்தீங்கன்னா கூட ரெண்டு கட்சியும் சேர்த்து விமர்சிக்கலாம். அவங்க தனியாக போயிட்டாங்க. இவர்களோட நோக்கம் அவரோட குறிக்கோள் வந்து பிஜேபி மீதான விமர்சனம் தானே அதிகம் இருக்கணும். ஏன் வந்து ஏடிஎம்கே கார்னர் அவங்க ரொம்ப அதிகமாக விமர்சனம் பண்ணுறாங்க, திமுக ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அது ஏற்கனவே நான் தான் பதில் சொல்லிட்டேன் சார். இவங்களுடைய திறமையற்ற ஆட்சியால் மக்கள் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய பேரை வந்து உச்சரித்து கொண்டே இருக்கின்றார்கள். அவருடைய ஆட்சி காலம் சிறப்பான ஒரு ஆட்சி காலமாக இருந்தது, நாம் தவறு செய்து விட்டோம், மீண்டும் ஒரு வாய்ப்பு வரும்னு சொன்னால் அதிமுகவுக்கு தான் வாய்ப்பு அளிக்கணும்னு சொல்லி எல்லா மக்களும் வந்து இன்றைக்கி வந்து அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறேன். இதை உணர்ந்துருக்கார் முதல்வரும். அவருக்கு ஐஎஸ்டீம்லாம் இருக்கும்ல, அவங்க சொல்லியிருப்பாங்களே சார், உங்களுக்கு வந்து ஒன்றும் பெருசாக டேக் ஆஃப் ஆக மாட்டேன்னு. மக்களுடைய மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய மனதில் வந்து அண்ணன் எடப்பாடியார் வந்து உள்ளே நுழைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ என்ன அவரோட கோபம் யார் மேலே வரும்? நீங்கள் மக்களுடைய மனதில் இருப்பது புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான். அதனுடைய கோபத்தினுடைய வெளிப்பாடு தான். கோபத்தினுடைய வெளிப்பாடு இன்னும் என்ன நடக்கும்? கத்த வேண்டியதுதானே, திட்ட வேண்டியதுதானே? அதை தான் இன்றைக்கி முதல்வர் செய்கிறார் சார். சென்னையை வந்து திமுகவின் கோட்டை என்று எப்பவும் சொல்லுவாங்க, இப்பவும் சொல்கிறாங்கன்று நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த கோட்டை இப்போ இந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் எடுத்திங்கனால சென்னையில் பெரும்பாலான இடங்களை அவர்கள் கைப்பற்றினார்கள். இப்படி இருக்கும்போது இந்த சென்னையோட கோட்டையை பிரீச் பண்ணிவிட்டு அதிமுக வின் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? நான் வடசென்னை பற்றி மட்டும் கேட்கவில்லை, சென்னையில் இருக்கக்கூடிய மீதம் 2 தொகுதிகளையும் சேர்த்துத்தான் நான் கேட்கிறேன் சார். 3 தொகுதிகளையும் சொல்கிறேன் சார். மழைநீர் வெள்ளத்தில் மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, மத்திய மாநில அரசுகள் மீது கடும் கோபத்தில் இருக்கின்றார். உதாரணம் பார்த்திங்கன்னா விலைவாசி உயர்வு இதெல்லாம் வந்து கடுமையான ஒரு பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறாங்க. அதுவும் பிஜேபி மேலே வந்து பார்த்திங்கன்னா விலைவாசி உயர்வு மட்டும் இல்லை, மதவாத பிரிவினை இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்கும். அப்படி இருக்கின்ற போது பார்த்திங்கன்னா என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், தமிழகத்தில் 39 தொகுதியும் பாண்டிச்சேரியும் சேர்த்து 40 தொகுதியும் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் இழக்கும். அது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிச்சயம் கைப்பற்றும். அதுதான் இன்று யதார்த்த சூழல் சார். நீங்கள் இவ்வளோ விலையே ஏற்றிட்டு
எல்லாரும் நீ வந்து நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறோன்னு சொன்னீங்க. நீங்கள் அதே பாருங்கள், அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து ஒரு பொங்கல் பரிசாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், அது வந்து அந்த பாகுபாடுன்றதே பார்க்கலையே சார். இவங்க தகுதி தமிழில் வந்து புது புதுசாக கண்டுபிடிக்க, தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும் நாங்கள் வந்து கொடுப்போனா என்ன அர்த்தம் இது? 1000 ரூபா உரிமை தொகை, அது கூட அவர் வந்து நீங்கள் வந்து நாங்கள் இலவசமாக கொடுக்கல, உங்களுடைய உரிமை தொகை கொடுக்குறோன்னு சொல்லி சொல்லி எல்லாம் வீரவசனம் பேசிட்டு இப்போ வந்து பார்த்தா தகுதி வாய்ந்த குடும்பம், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விடுபட்டவங்களாம் கொடுக்கும். ஆமாம், இன்னைக்கு சொல்கிறாங்க எனக்கு உண்மையில பார்த்த உடனே எனக்கு 6 மாசமாக கத்திட்டு இருக்காங்க, ஏன் என்ன உங்களுக்கு கொடுக்கலன்னு. இப்போ எலெக்ஷன் வந்து போய் இப்போ போய் சொல்கிறாங்க சார் விடுபட்டவங்களுக்கு கொடுக்குறோன்ட்டு. இதைத்தானே எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க, விடுபட்டு போனவங்களுக்கு கொடுங்க, இவ்வளோ நாள் எல்லாரும் அதை தான் கேட்டுட்டு இருந்தாங்க. சரி, அந்த கோபத்தெல்லாம் அவங்க எதில் காட்டுவாங்க? ஆ, நீங்கள் 10 பேர் கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் 3 பேர் கொடுத்தீங்கன்னா 7 பேர் என்ன பண்ணுவான்? ஆ, பாப்பா உன்னை பார்த்துக்குறோம், அவங்களோட கோபத்தை எதில் காட்ட முடியும்? தேர்தலில் தான் காட்ட முடியும். நிச்சயம் பாருங்கள், நீங்கள் தேர்தலில் அதனுடைய வெளிப்பாடு வந்து நல்லா தெளிவாக தெரியும். சார், நீங்கள் ஒரு பொலிட்டிஷியன்றதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு பேரண்ட்டு. அண்டு ரீசண்டாக திமுகவில் அயலக அணியில் நிர்வாகியாக இருந்த திரு ஜாஃபர் சாதிக் என்பவரை டெல்லி என்சிபி மற்றும் டெல்லி காவல்துறை கைது செய்து அந்த போதைப்பொருள் தொடர்பான அந்த பல்வேறு விவரங்கள் வெளியே வந்தன. அந்த விசாரணை இன்னும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ நேற்று கூட தூத்துக்குடியிலே பேசி அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த போதைப்பொருள் கடத்திய திரு ஜாஃபர் சாதிக் அவர்களோடும் முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் சில அமைச்சர் பெருமக்கள்லாம் இருந்த புகைப்படத்தெல்லாம் காட்டி போதை மருந்துக்காரங்க கூட உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக விமர்சனம் செய்தார்கள். அவரே குறிப்பிட்டது போல அந்த விஷயம் போதைப்பொருள் விஷயத்துக்கு மட்டும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் விமர்சனத்தையோ இல்லை வேறு எதிர்கட்சிகளின் விமர்சனத்துக்கோ எதற்குமே முதல்வர் பதில் சொல்லவில்லை, திரு உதயநிதி அவர்களும் பதில் சொல்லவில்லை. அண்டு ஆஸ் அ பேரண்ட் உங்களுக்கு ட்ரக்கோட ஆபத்துகளை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. இந்த ட்ரக் விஷயத்தில் இவர்களின் கனத்த மௌனமும் இவர்கள் இந்த போதைப்பொருள் கடத்தலில் சம்மந்தப்பட்டவரை கட்சியின் நிர்வாகி ஆக்கிய இந்த விவகாரமும் இந்த தேர்தலில் பிரதிபலிக்கும், மக்களிடையே மக்கள் வாக்களிக்கும் போது இதையும் மனதில் வைத்திருப்பார்கள் என்று உங்களுக்கு தோன்றுகிறதா? இல்லை இது வந்து இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் இது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்ட்டு நினைக்கிறீங்களா சார்? இது எப்படி சார் சின்ன விஷயமா எடுத்துக்க முடியும்? அடுத்த தலைமுறையே வந்து ஒரு அழிக்கக்கூடிய வந்து ஒரு கொடுமையான போதைப்பொருளை வந்து நீங்கள் வந்து ஈடுபடுகின்ற அதில் கடத்தலில் ஈடுபடுகின்ற தொடர்பு இருக்குன்னு சொன்னால் முதல்வர் வந்து ஒன்று வாய் திறந்து பேசணும், இல்லை செயலாவது படணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக் மேலே மட்டும் கேஸ் இல்லை, அவங்க குடும்பத்தில் இருக்கிற அண்ணன் தம்பி எல்லாருமே இருக்குது பேர்லேயும் இருக்குது. ஏன் இவங்கள சூமோட்டோ அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சா இவங்கள பிடிக்க வேண்டியது, ஏன் பிடிக்க மாட்டேன்றாங்க? என்சிபி தான் பிடிக்கணும்னு சொல்லி இவங்க வெளியாங்க? கட்டாயம் இல்லை, கட்டாயம் கிடையாது. இல்லை தப்பு யார் செய்தா என்ன? நீங்கள் அதுக்கப்புறம் கூட பாருங்கள், நீங்கள் ராமநாதபுரம் இந்த கீழக்கரையெல்லாம் மாட்டினது அதெல்லாம் யார் பிடிச்சிருக்காங்க? ட்ரெயினில் மாட்டியிருக்கீங்களே மிகப்பெரிய அளவில் யார் பிடிச்சாங்க? ஸ்டேட் கவர்மெண்ட்டாக பிடிச்சிருக்கு, டிஆர்ஐ பிடிச்சிருக்கு, டிஆர்ஐ சென்ட்ரல் பியூரோ தான் பிடிக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுது? அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றில் வந்து இதுவாக இருக்காங்க, ஏதாவது பண்ணிக்கோ பணம் மட்டும் எங்களுக்கு கொடுத்துரு, அந்த சூழலுக்கு போயிட்டாங்க சார். இது வந்து ஒரு ஆபத்தான சூழல். அதாவது முகாலய அரசாங்கத்தை நம்ம ஆட்சியை நம்ம படிச்சிருப்போம், ஔரங்கசீப் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரையும் தெரியாது. அதே மாதிரி திமுகவில் ஸ்டாலினுக்கு அப்புறம் பாருங்கள் யாரும் இல்லாமல் தான் போகிறாங்க, அந்த இயக்கமே அழிய போகுது. அதனுடைய செயல்பாடுகள் தான் இது மாதிரி. இதுக்கு வந்து முதல்வர் வந்து தவறு நடந்தவோட திருத்திக்கணும் சார். சரி, எங்களுக்கு தெரியாது, அவர் வந்து எங்களுக்கு தெரியாதானா, அவர் வந்து இவ்வளோ அவருடைய பின்னணி இப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, கட்சியில் வந்து ஈடுபாடாக இருந்தால் நாங்கள் நம்பி நாங்கள் பண்ணோன்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? சொல்லி நாங்கள் வந்து அவர் வந்து இப்போ தெரிஞ்சு போச்சு, நாங்கள் வந்து கடுமையாக நடவடிக்கை எடுப்போம். ஏன் நீங்கள் வந்து என்சிபி ஆக்ட் வந்து கேஸ் போட்டா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கலாம் சார் என்டிபிஎஸ்ல? இல்லை இல்லை, ஸ்டேட் ஆக்ஷன் எடுக்கக்கூடாதான்னு கேட்குறேன். போட்டோவாக போய் நீங்களே போய் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே தானே இருக்கிறாங்க, யார் விசாரணை பண்ணுங்க எல்லாமே பண்ணலாமே. இனவாதம் வந்து எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. எதுவும் பாகிஸ்தானில் நடந்த மாதிரியும் வெளிநாட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்த மாதிரி இல்லை அடுத்த மாநிலத்தில் ஒரு பிரச்சனை நடந்த மாதிரி இவங்க வந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. இதுதான் வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு சந்தேகம் உருவாகுது. இவங்களுக்கு ஏதோ இந்த குடும்பத்துக்கு தொடர்பு இருக்குது போல இருக்குது,
அதனால தான் முதல்வருடைய குடும்பமே வந்து மௌனம் காக்கிறாங்க. ஸோ நீங்கள் இதுக்கு பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்க இருக்க இந்த சந்தேகம் அதிகமாக சந்தேகம் அதிகமாகும் சார். அதுதானே சார் உண்மை. நீ நல்லவனாக தான் கொதிச்சு எழமாட்டேன் கோவம் வரல. நீ அமைதியாக அப்படியே அமுக்கமாக இருக்கிறன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ ஏதோ வந்து உன்கிட்ட வந்து தவறு இருக்கு, அதனால தான் அமைதியாக இருக்கு. அதனால தான் ஏதோ ஒரு வகையில் பயன் அடைஞ்சிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு படம் எடுக்கிறாரு, அதனுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி தான் போய் இது பண்ணுறாங்க அந்த நிகழ்ச்சியில் போய், அவங்க தான் சீஃப் கெஸ்ட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மக்களுடைய மனசில் வந்து எப்படி இருக்கும்? இதையெல்லாம் மனசில் வச்சு தான் நீங்கள் இதுக்கு முன்னாடி பதில் சொல்லும்போது சொன்னீங்களா, மக்கள் அமைதியாக இருக்காங்கன்னு நினைக்காதீங்க, பார்த்தா வணக்கம் வைக்கிறாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே கோபமாக இருக்காங்கன்ட்டு நீங்கள் சொன்னது இதையெல்லாம் வகையிலும் இந்த ஆட்சியின் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக வந்து மாநில அரசாங்கம் மீது கடுமையான கோபம், விலைவாசி உயர்வு, மற்ற பிரச்சனைகள் எல்லாம் இவையெல்லாம் தாண்டி சமீபத்தில் இந்த பெய்த மழையினுடைய வெள்ளத்தினால் ஏற்பட்ட பாதிப்பு இருக்கு பாருங்கள், அதை வந்து சொல்லில் அடக்கவே முடியாத பாதிப்பு. சரி, கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் ஆகிவிட்டது, ஜனங்கள் இன்னும் ஞாபகம் வச்சுருப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? வெள்ள பாதிப்புகளில் திமுக மற்றும் அரசு நமக்கு உதவி செய்யவில்லை என்பதை மக்கள் இந்த தேர்தலில் நினைவில் வைத்திருப்பார்கள் வாக்களிக்கையில் என்று உங்களுக்கு தோன்றுகிறது சார். நேற்று ஒரு செய்தி வந்தது இல்லை சார், மயிலாப்பூரில் போய் ஓட்டு கேட்க போனால் எப்படி சார் பார்த்துறாங்க? அப்போ மறந்துட்டாங்களா, ஞாபகம் வச்சுருந்தான்னு கேட்குறாங்க. வெள்ளத்துலலாம் வந்து எங்களை பார்த்தீங்களா, கேட்டால் உயிர் சேதம் ஆயிடுச்சின்னு கேட்டிருக்கீங்கன்னு சொல்லி பதில் பேசுகிறாங்க ஜனங்க கோபமாக. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு யங் லேடி தான், ஒரு கையில் ஒரு குழந்தைய வச்சுன்னு திட்டுது. அந்த ஊர் மக்கள் வந்து அவ்வளோ கோபமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து இயற்கையாக வர கோபம் சார், இயற்கையாக வர கோபத்துனுடைய இது வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எப்படி நீங்கள் மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஞாபகம் தான் வச்சுருக்காங்களே. சில பேர் வந்து தைரியமாக வெளிப்படுத்துகிறாங்க, சில பேர் வந்து மறைமுகமாக வந்து வாக்குகள் மூலிமா அதை வெளிப்படுத்துவாங்க. ஆனால் அந்த கோபம் இல்லாமல் போய்டுன்றது சொல்ல முடியாது. கோபம் நிச்சயம் இருக்குது, நிறைய இருக்குது சார். இது போக நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வடசென்னைக்குன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்தேன்னா இது போன்ற சில விஷயங்களை செய்வேன், இந்த மாதிரியான திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு என்கிட்ட ஐடியாஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வடசென்னையை மையமாக வைத்து நீங்கள் ஏதாவது திட்டம் வைத்திருக்கிறீர்களா? இந்த தொகுதி மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் சார்? நீங்கள் பிரதான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வட சென்னையில் போக்குவரத்து நெரிசல். அந்த போக்குவரத்து நெரிசலுக்கு வந்து காரணம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லர் மூலியமாக கண்டெய்னரை கொண்டு போகிறது தான், துறைமுகத்துக்கு போதும். அதுக்கு தான் வந்து அவ்வளோ கோடிக்கணக்கான 1000 கணக்கான கோடிகளை செலவு பண்ணி ரோடு அகலப்படுத்துகிறாங்க. இப்போ வந்து சொல்கிறாங்க ஹைவே எக்ஸ்பிரஸ் ரோடு போட போகிறோம், தனி ரோடு. நான் கேட்குறேன், கடல் வழி மார்க்கமாகவும் அந்த கண்டெய்னரை கொண்டு வரலாம் போர்ட்டுக்கு, இல்லைன்னு சொன்னால் ட்ரெயின் வசதி இருக்குது, கான்கார் இருக்குது. அதே போல் எல்லா போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ட்ராக் இருக்குது, ட்ரெயின் வந்து உள்ளே இது ரயில்வே சொல்லி அந்த ரேக்குன்னு வாங்குது, அது ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வரலாம். ஏன்னா அந்த தொழில் நல்லா இருக்கிறேன். இந்த 2 முயற்சியை பண்ணாலே இந்த போக்குவரத்து ரோடே பிரச்சனை இல்லாமல் ஆகிடுமா சார்? நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு சிந்தனையே வரமாட்டேன்னுது. இந்த மாதிரி ஒவ்வொருத்திட்டு அதான் சொல்லுவாங்க, ஒவ்வொரு திட்டத்தையும் வந்து நம்ம வந்து ஒரு பிரச்சனையை வந்து பிரச்சனைன்னு சொல்கிறத விட அதுக்கு என்ன தீர்வுன்றதை சிந்திக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு போனால் தான் இதெல்லாம் நமக்கு வந்து முன்னேற்றம் அடைய முடியும். என்னுடைய மனசில் சார் ஒரு முனையம் வரணும், ரயில்வே முனையம் வரணும், ஒரு நல்ல யூனிவர்சிட்டி வரணும், ஒரு நூலகம் வரணும், ஒரு விளையாட்டு பெரிய ஸ்டேடியம் வரணும், ஒரு பெரிய லைப்ரரி வரணும், ஒரு பெரிய பொழுதுபோக்கு பூங்கா வரணும், இவெல்லாம் தாண்டி பார்த்தோன்னா ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையே வரணும். அந்த கொடுங்கியூர் குப்பை கிடங்கு இருக்குது பாருங்க, நீங்கள் மழை வெள்ள காலத்தில் போயிருக்கீங்க, ஃப்ரீயாக இருக்கிறப்ப அங்கே போய் பாரு காசி அந்த வேசாம்பாடி சைடில் சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சுன்னா அந்த காற்று வந்து திசை மாறும் போல் இருக்குது. என்ன நாற்று சார், துர்நாற்றம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனுஷனோட பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் நிற்கிறான்னு அவனை சுற்றி 100 கொசு நிற்குது சார், வாயை திறந்து பேசினா கூட வாய்க்குள்ள போயிடும் பொழுது. இந்த அளவுக்கு ஒரு மோசமான வந்து சூழலில் மக்கள் வாழ்கிறாங்க. இதெல்லாம் அரசாங்கம் சிந்திக்க வேணாமா? இவர் வந்து கலாநிதி வீராசாமி வந்து வர்றப்போ சொன்னார், நான் வந்து வந்தவொடனே எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் வந்து அந்த குப்பை கிடங்கை வந்து நான் அகற்றிவிடுவேன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி கூட காலையில் நான் கேட்டேன் ஒரு தொலைக்காட்சியில் நேருக்கார், அவர் எது கேட்டாலும் எதுவுமே ஸ்ட்ரெயிட்டாக பதில் சொல்லவே மாட்டார் சார்.
அது 400 ஏக்கர் இடம்ன்றாரு. அது என்னவோ புள்ளி ஊரம் தப்பு தப்பாக சொல்கிறார். எனக்கு தெரிஞ்சு நான் முன்னாடி வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து ஸ்லம் கிளீனர்ஸ் போர்டு இடம், அது அவங்கள்ட்ட கேட்டப்போ வந்து 99 ஏக்கர் தான் இருக்குது, அதை ஒன்றா அகற்றம் பண்ணிவிட்டு அங்கே வந்து நம்ம வீடு கட்டி கொடுக்கலாம், ஒரு 10,000 குடும்பத்துக்கு வீடு கட்டி கொடுக்கலான்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு ஆலோசனை சொன்னாங்க. ஆனால் இவர் கேட்டால் 400 ஏக்கர் இருக்குது, அதில் வந்து பயோ மைனிங் பண்ண போகிறோம், அது பண்ண போகிறோம், பயோ மைனிங் இப்போ பண்ணிகிட்ருக்குறாங்க, ஆனால் இவ்வளோ தொல்லை இருக்குது, துர்நாற்றமும் அடிக்குது, கொசுவும் ஜாஸ்தி இருக்குது, அப்போ என்ன அதனால் இம்ப்ரூவ்மெண்ட்டு? ஆனால் பார்த்திங்கன்னா இவங்க வந்து திட்டம் தீட்டி கொண்டே இருக்கின்றார்கள், பணம் வந்து செலவழிக்கப்பட்டதாக கணக்கில் இருக்கிறது, ஆனால் மக்களிடம் வந்து பார்த்திங்கன்னா எந்தவித நன்மையும் போய் சேரவில்லை. இதுதான் யதார்த்த உண்மை. ஒரு பக்கம் திட்டம் தீட்டப்படுகிறது, பணம் செலவழித்ததாக கணக்கு காட்டப்படுகிறது, ஆனால் பலனும் பயனும் மக்களிடத்திலே சென்றடையவில்லை. இதுதான் யதார்த்த உண்மை. சரிங்க சார், ரொம்ப நன்றி மிஸ்டர் மனோ. எனக்கு நீங்கள் சொன்னதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வடசென்னையில் பகுதியில் நல்ல நூலகம், நல்ல மருத்துவமனை, இதெல்லாம் இந்த பகுதிக்கு வரணும்னா உள்ளபடியே விரும்புகிறேன். நீங்கள் சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட பார்க்க போனீங்கன்னா சவுத் மெட்ராஸ் அந்த பக்கம் தான் எல்லாம் இதெல்லாம் இருக்குது. இது எதுக்குன்ட்டு ப்ராஜெக்ட்ஸ் கூட யாருமே அரசாங்கங்களே பெரிய அளவில் இது போன்ற இந்த ஸ்டேடியத்தை இங்கே கட்டலான்ற எண்ணங்களே அரசுக்கே வரவில்லை அப்படின்ட்டு தான் எனக்கு தோணுது. நீங்கள் தென் சென்னையில் அல்லது மத்திய சென்னையில் இருப்பதை போல் நல்ல நூலகங்கள், இன்னும் எளிதாக சொல்ல போனால் இந்த பகுதி மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தணும், அதற்காக திட்டங்கள் கொண்டு வரேன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் வெற்றி பெற்று வடசென்னை பகுதியையும் இந்த பகுதி மக்களின் வாழ்க்கை தரத்தையும் நீங்கள் மேம்படுத்தினீர்கள் என்றால் இந்த பகுதி மக்களை விட நான் அதிகம் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பேன். நீங்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு என் சார்பாகவும் சவுக்கு மீடியா சார்பாகவும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் சார். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். உங்ககிட்ட கொடுத்த வாக்குறுதிகள் வந்து நிச்சயம் எனக்கு ஒரு வாய்ப்பு வருகின்ற பொழுது அனைத்தையும் நிறைவேற்றுவேன். நன்றி, ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார்.